மக்களால் நான் மக்களுக்காகவே நான் ஃபஸ்ட்டு ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஆப் ஓப்பன் பண்ணால் கீழே பார்த்தோன்னா ஒரு ப்ளஸ் ஐக்கான் இருக்கும். ஜஸ்ட் அந்த ப்ளஸ் ஐக்கான் டச் பண்ணிட்டு இதில் இந்த ஃபஸ்ட் எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எடிட் எ ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட் அதை டச் பண்ணால் உங்களோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா, நான் கொடுத்துருக்க அந்த பேக்ரவுண்டுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேக்ரவுண்டை ஃபஸ்ட்டு இதில் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்டை செலக்ட் பண்ணக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் நாம் எடிட் பண்ண போகிறோம், இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அப்படியே இந்த சைடில் காப்ஷனை மூவ் பண்ணிட்டே வந்தேன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட் ஃபோட்டோ அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஜஸ்ட்டு அதை டச் பண்ணிவிட்டு இதில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கு அந்த டெக்ஸ்ட்டு பிஎன்ஜி தான் ஆட் பண்ண போகிறோம். ஏன்டா இதை தான் வந்து பேக்ரவுண்டில் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு அதை ஆட் பண்ணிட்டு அது உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ ஸோ அந்தளவுக்கு இந்த மாதிரி பெருசாகிட்டு ஸோ அப்படியே கொண்டு வந்து பேக்ரவுண்டுக்கு மேலே இந்த மாதிரி டாப்பில் ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து அடுத்த பிஎன்ஜி. ஸோ மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு வெஜினடி பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு இதையும் கரெக்டாக அந்த மாதிரி ஃபுல் ஸ்க்ரீனில் ஃபஸ்ட்டு வச்சுட்டு அப்படியே கொண்டு வந்து பேக்ரவுண்டுக்கு கீழே இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இப்போ இதுக்கடுத்து நாம நம்மளால் எடிட் பண்ண போகிற இமேஜஸ் தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு நம்பர் என்னன்னா, மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் எடிட் பண்ண போகிற உங்களோட இமேஜ் இருப்பதெல்லாம், அதாவது யாரோட பிறந்த நாளுக்கு நீங்கள் எடிட் பண்ண போகிறீங்களோ ஸோ அவங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், இந்த மாதிரி பிஎன்ஜியை வந்து கட் பண்ணி வச்சுருந்துருக்கணும். அப்போ தான் அதில் எடிட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஸோ இப்போ நான் எடிட் பண்ண போகிற இமேஜை ஃபஸ்ட்டு நான் அதில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அதே மாதிரி நீங்கள் யாரோட பர்த்டேக்கு எடிட் பண்ண போகிறீங்களோ அவங்களோட இமேஜை ஃபஸ்ட்டு இதில் கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக இந்த மாதிரி அந்த சென்டரில் அந்த பிறந்தநாள் அந்த டெக்ஸ்ட்டுக்கு சென்டரில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிங்க. செட் பண்ணிட்டு எப்பயும் போல் அந்த கீழே இருக்கிறதெல்லாம் கட் பண்ணலாம் தெரியாத அளவுக்கு நம்ம எரேஸ் பண்ண முடியல. ஸோ அதே மாதிரி அந்த எரேசர் அடிச்சு பண்ணி இந்த கீழே இருக்கிறது கட் பண்ண தெரியாத மட்டும் ஃபஸ்ட் இந்த மாதிரி எரேஸ் பண்ணிக்கோங்க. எரேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கரெக்டாக உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ ஸோ அந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணிங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் இதுக்கடுத்து இதில் அடுத்து ஏதாவது உங்களுக்கு பிடிச்ச ஆக்டர் ஃபோட்டோ இந்த மாதிரி எது வேண்டாம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதிலே ஒரு ஆக்டர் ஃபோட்டோ வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் ஆட் பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டு இந்த சைடில் நமக்கு ஸ்பேஸ் இருப்பதில்லை, அந்த இடத்துல இந்த மாதிரி ஃபஸ்ட்டு வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இந்த மேலே லேயர் அட்டச் பண்ணிட்டு அந்த மூவ் டவுன்ற ஆப்ஷனோ ரெண்டு மூணு தடவை அந்த டெக்ஸ்ட்டுக்கும் அந்த இமேஜுக்கெல்லாம் பேக்கில் போகிற அளவுக்கு கொண்டுட்டு போயிட்டு ஸோ இப்போ இதோட பிளெண்டிங்கை வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா, அதே மாதிரி இந்த சைடில் ஆப்ஷனை மூவ் பண்ணிட்டு வந்து இந்த பிளெண்டிங்கிற டச் பண்ணிட்டு இந்த ரெண்டாவதுக்கு பதிலாக ஸ்க்ரீன் அதை மாற்றி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒன்று ஒன்றா மூவ் பண்ணி பார்த்தாலும் அது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு எஃபெக்டில் வந்து நமக்கு ஆட் ஆகும். எனக்கு பார்த்தீங்கன்னா அந்த டார்க்ன்ற எஃபெக்ட் தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த இதில் வச்சதுக்கப்புறம் இப்போ இந்த மேலே இருக்க எரேசர் டச் பண்ணிட்டு மருந்த லாஸ்ட்டுக்கு ஹார்னஸை கம்மி பண்ணிட்டு இந்த சைடு பார்த்திங்கன்னா கட் பண்ணது அப்படியே தெரியுது. ஸோ அதை மட்டும் லைட்டாக நான் என்ன இந்த மாதிரி எரேஸ் பண்ணாலே போதும் ஆல்மோஸ்ட் இந்த பேக்ரவுண்டில் கரெக்டாக அது வந்து ஆட் ஆயிடும். ஸோ இப்போ ஈஸியாக வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. ஸோ இதுக்கடுத்து எல்லாம் அடுத்த பிஎன்ஜி. ஸோ மறுபடியும் அதே மாதிரி இந்த ஆட் ஃபோட்டோன் டச் பண்ணிவிட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஃப்ளட் பிஎன்ஜி ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இதை என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்டு கொடுத்துட்டு அந்த இதில் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணி முடிச்சக்கப்புறம் மறுபடியும் இந்த ஆட் ஃபோட்டோ கொடுத்துட்டு அடுத்து நான் கொடுத்துருக்க அந்த ஃபயர் எஃபெக்ட் ஒன்று கொடுத்துருப்பேன். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஆட் பண்ணிட்டு ஸோ இதை என்ன ஃபஸ்ட்டு ஏதாவது ஒரு காரணம் இல்லை பாதி மட்டும் தெரியற அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதோட பிளண்டிங்கை சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ கரெக்டாக அதே மாதிரி அந்த பிளண்டிங்கில் போயிட்டு அந்த ரெண்டாக இருக்க ஸ்க்ரீனில் மட்டும் மாற்றிட்டு ஸோ இதை அப்படியே ஒரு டூப்ளிகேட் பண்ணுங்க. டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஸோ இதை அப்படியே கொண்டுட்டு வந்து இதை இந்த பக்கில் அப்படியே ரொட்டேட் பண்ணி கரெக்டாக இந்த மாதிரி இந்த காரணில் செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு. இல்லை லாஸ்ட்டாக அந்த அமரன்ற அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும்தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு மறுபடியும் அதே மாதிரி ஆட் ஃபோட்டோன்னு டச் பண்ணிவிட்டு ஸோ அடுத்து மீது இருக்கிறது அந்த டெக்ஸ்ட் பிஎன்ஜி மட்டும்தான். ஸோ அதையும் கரெக்டாக ஆட் பண்ணிட்டு ஸோ இது கரெக்டாக கீழே உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக வேணுமோ ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் என்ன பண்ணால் இந்த மாதிரி சாய்ச்சி கரெக்டாக நீங்கள் இழுத்து செட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ எல்லாமே ஈஸியாக வந்து நம்ம செட் பண்ணி முடிச்சாச்சு. இதுக்கடுத்து இதில் நம்ம எந்த விதமான சேஞ்சஸுமே பண்ண போகிறதில்ல. ஸோ இப்போ என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த மேலே இருக்க டவுன்லோட கணக்கு கொடுத்து இந்த இமேஜை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ முடிச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு அடுத்தடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வேணுன்றதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.